சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சனை சுட்டுக் கொல்லப்பட்ட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை தமிழக போலீசார் கேரளாவில் பறிமுதல் செய்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கலியாக்காவிலை சோதனை சாவடியில் பணியில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட தீவிரவாதிகள் அப்துல் சமீம் தஃபீக் ஆகியோரை 10 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் வில்சனை சுட்டுக் கொன்ற துப்பாக்கி குறித்த தகவல்களை தெரிவிக்க கொலையாளிகள் மருந்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் அவர்கள் இருவரையும் போலீசார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டனர். இதில் கழிவு நீரோடை ஒன்றில் துப்பாக்கியை வீசியதை கொலையாளிகள் ஒப்புக்கொண்டதை அடுத்து அங்கிருந்து துப்பாக்கியும் 6 தோட்டாக்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. 11 தோட்டாக்கள் கொண்ட துப்பாக்கியில் 5 தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் எஞ்சிய 6 தோட்டாக்களும் துப்பாக்கியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. துப்பாக்கி தோட்டாக்களையும் தீவிரவாதிகள் இருவரையும் தமிழகம் கொண்டு வரும் போலீசார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிவாள் குறித்தும் அவர்களுக்கு எந்தெந்த தீவிரவாத அமைப்புகளுடன் தொடர்பு உள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்த உள்ளனா்.